ஹாய் ஹலோ, வெல்கம் டு கல்சின். நான் உங்கள் நியூசன். இன்றைக்கு வந்து ஃபைனல் டிராஃப்ட்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் என்ன என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஸோ நார்மலாக வந்து இந்த சாஃப்ட்வேரை ஸ்டார்டிங் பண்ணுறது பிகினர்ஸுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஐடியா கெட் பண்ணலாம் ன்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ வாங்க நான் அப்ளிகேஷன் ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணோன்னு இப்படி வரும். நான் இதை வந்து இந்த கை இப்படி நான் இதில் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து என்னோடய ஸ்கிரிப்டை வந்து கரண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. அதில் ஐடியா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ வேறு இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துக்க ட்ரையலும் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீங்கள் இதை இந்த ஃபைனல் டிராஃப்ட் 12 நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இது ஓன் ஆகி வரும் அதோடைய விண்டோ. ஸோ இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போகும்போது நான் சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான சாஃப்ட்வேர் தான். ஃப்ரீ சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குது ஸ்கிரிப்டில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் ஃபுல் டைம் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்க போகிறீங்க, லைஃப் லாங் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத போகிறீங்க அல்லது ஃபிலிம் டைரக்டர் ஆக போகிறீங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சேன்னா நீங்கள் இந்த காசை ஸ்பெண்ட் பண்ணுறது பேர்த் ஆனது தான். அப்படி இல்லையன்னு சொன்னால் வேறு வேறு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது வந்து வேறு, இதோட விலை குறைஞ்சது இருக்கிறது வந்து ஃபேடின்னு இருக்குது. வேறு வந்து செல்டெக்ஸ்ன்னு இருக்குது, அதில் ஃப்ரீயும் இருக்குது பெய்டும் அவைலபிள். அப்புறம் நிறைய இருக்குது, ஸ்டூடியோ பைண்டர் கூட நல்லா தான். அதுக்கப்புறம் ஹைலேண்டர்னு இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. நீங்கள் நோவலும் எழுதுகிற ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்க்ரீவினரன் இருக்குது, அதுவும் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ கணக்கு பார்க்க இதை வேண்டாம். நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே ஐடியாவாக இருந்தால் இதை வாங்க. இவங்க முன்னாடி இதில் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதிலே வெல்கம் டு ஃபைனல் டிராஃப்ட் 12 போர்ட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு இப்போ இருக்க கரண்ட் வேர்ஷன் நம்பர் அந்த வகையில் வந்து வாட்ஸ் நியூ ஒன்று வந்துருக்குறாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி டியூட்டோரியல் வேணும்னா பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்ன இதில் நியூ இருக்கு, புதுசாக இப்போ என்னென்ன வந்திருக்காங்கன்றத வந்து தந்துருக்காங்க. இதில் அடுத்ததுக்குமே ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எலமெண்ட்ஸ் அண்ட் அவுட்லைன் எலமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் நாங்கள் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நாங்கள் ஸ்கிரிப்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது நான் பின்னாடி நான் போகும்போது காட்டுறேன் என்னென்னு சொன்னால், அது வந்து நீங்கள் ஒரு புக்ஸ் எழுதி டிஸ்கிரிப்ஷன் எழுதி டயலாக் எழுதுகிற மாதிரி இது வந்து அப்படி பண்ணலாம். கிட்டத்தட்ட அது அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணலாம், இல்லை டைரெக்டாக பண்ணலாம், நிறைய வழியில் நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணலாம். இது வந்து அவுட்லைன் எடிட்டர்ன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து காட்டி கொண்டிருக்கோம். அதே நான் காட்டோம் அவுட்லைன் எடிட்டர்ன்னு வந்து இது வந்து ட்ராக் சேஞ்சுன்னு சொல்லி இது வந்து சூப்பர் ரோசமான. நீங்கள் கொலாபரேட் பண்ணுற ஐடியா இருந்தால் கொலாபரேட் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதணும்னு சொன்னால் இது வந்து சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கொலாபரேட் பண்ண ஆசை. ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரோ கோசவா கூட சொல்லியிருப்பார், வந்து ஸ்கிரிப்டு சேர்ந்து எழுதுறது வந்து நல்ல தான், தனியாக எழுதுறதை விட இது வந்து ஃபாலோ லிங்க்ஸ்னு சொல்லி பீட் ஷீட்டில் இல்லை பீட் போர்டில் இந்த லிங்க்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இதுக்கு இதுக்கு பின்னுக்கு வருதுன்ற லிங்க் பண்ணி காட்டலாம். அதாவது வந்து போட்டை நாங்கள் நூலால் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணி காட்டுவோம் தானே, அந்த மாதிரி இதை பண்ணலாம் லைன் பண்ணுறது. இது வந்து பீட் போர்ட் கொலாபரேஷன். பீட் போர்ட் இப்போ புதுசாக வந்து என்னென்னு சொன்னால் பீட் போர்ட் கொலாபரேஷன் பண்ணிக்கிறாங்க. அது வந்து எவ்வளோ நாள் வந்து ஃபைனல் ட்ராப்பில் ஸ்கிரிப்ட் எழுதுறது தான் வந்து இருந்துச்சு இது கொலாபரேட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பீட் போர்ட்டும் வந்து தான் வந்துக்கிறாங்க. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து PDF-ஆக இம்போர்ட் பண்ணலாம். PDF-ஆக இம்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கிண்டிலுக்கு சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட மொபைலில் வச்சு யூஸ் பண்ணுறதா, இல்லை வேறு யாருக்கும் நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஸ்கிரிப்ட் அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நீங்களே மெயில் பண்ண போகிறீங்களா இருக்கட்டும், PDF வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ PDF ஃபார்மேட் இருக்குது அண்ட் ஃபோக்கஸ் மோட் இருக்குது. ஸோ ஓகே, இவ்வளோந்தான். ஸோ இதை கண்டினியூ கொடுக்கலாம். நான் இப்போ கண்டினியூ கொடுக்க போகிறதில்ல, நான் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்குறோம், நீங்கள் ஒவ்வொன் டே நீங்கள் கிளிக் பண்ணாலே அது டியூட்டோரியலுக்குள்ள அந்த அவங்களுடைய வெப்பேஜ் ஓப்பன் ஆகி அந்த டியூட்டோரியலில் கொண்டு போயிடும், உங்களை நேரம் வந்து கொண்டு போயிடும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து நீங்கள் பேசுவீங்களா இருந்தால் புரியுமா இருந்தால் இங்கிலீஷில் வந்து A to Z எல்லா விதமான விளக்கங்களோடு இவங்கள்ட்ட வீடியோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஸ்கிரிப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எக்ஸ்பர்ட்டு ப்ராட்காஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து அவங்களோட வெப்பேஜுக்குள்ளே வந்து கிடக்கு. இது ஒரு வீடியோ தான், நான் அந்த இந்த சேனல் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய 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 வீடியோஸ் இருக்குது. பழைய வேர்ஷனில் எழுந்திருக்கு அவங்கள்ட்ட
ஃபைனல் டிராஃப்ட் 11 அது இது அண்டு நீங்கள் இப்போ தனியாக நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் குறைய காசு, வாங்குறண்டா கொஞ்சம் கூட காசு. இதே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கார்டு கொடுத்து கொஞ்சம் மலிவாக வாங்கலாம். ஸோ இதில் நான் வந்து விலை ப்ரொடக்ட் விலை வந்து பார்க்கலாம். இதில் காட்டுறாங்களா வந்து இந்த ஒரு இதில் போட்டு எஜுகேஷனல் அந்த ஒரு ஃபைனல் டுவெல் அப்கிரேட் எஜுகேஷனல் ஐபேட் ஐஃபோன் ஐ நான் இது இது இன்னும் ட்ரை பண்ணிடல ஐபேட் ஐஃபோன். ஸோ இது வந்து வெறும் குறைய காசு தான், $11 இன்னும் தான் வரும். இங்கே வந்து 11 euro காட்டுது. நான் ஃப்ரெஞ்சில் இருக்கிறேன், அதில் நான் யூரோலேருந்து சொல்கிறேன். 11 euro எங்களுக்கு காமிக்குது, இன்க்ளூடிங் டேக்ஸ், கவர்மெண்ட் டேக்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல் இதை வந்து பார்த்துடலாம் எவ்வளோ விலை காட்டுதுன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் யாருந்தான் உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் கார்டை கொடுத்து குறைய விலைக்கு வாங்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் போட்டிருக்குறாங்க, 199.99 $200 வந்து காட்டுது ப்ரொடக்ட் எஜுகேஷனல். ஓகே 99.99 வாங்கலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால். ஓகே, நான் இந்த வெப் ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து இப்படி நீங்கள் எதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதே மாதிரி இப்போ சேம் பேஜுக்கு தான் கொண்டு போகும், உங்களை போய் கூட்டிகிட்டு விடும். நீங்கள் வந்து பழகிட்டீங்கன்னா லைஃப் லாங்காக ஸ்டோரி எழுத ஈஸியாக இருக்கும். ஸோ இது இது இப்போ ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன் நான் அதுக்கு நீங்கள் வேணா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் லேர்ன் பண்ணுறேன்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு அதுவும் வெப் பேஜுக்கு தான் கூட்டின்னு போகும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ அதுவும் வெப் பேஜில் கூட்டிகிட்டு வெப் பேஜில் உங்களை கொண்டு விட்டுட்டு காமிக்கும், அதே பேஜ் தான் சேம். ஸோ அதுவும் வந்து எல்லா விதமான இதுவும் தந்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹெடிங் தந்து அதுக்கு கீழே இப்போ வீடியோ தரும், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அதுக்குரிய வீடியோ வந்து நீங்கள் லோட் அவுட் ஆகும், யூடியூப் வீடியோ. ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் சும்மா காமிக்கிறதுக்காக ஒன் பண்ணுறேன், பேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போகுது. இங்கே வந்து கம்யூனிட்டியாக வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே இவங்களோடையே சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இதெல்லாம். ஸோ ஸ்க்ரீன் ரேஷன்ஸ் வந்து இந்த இவங்க இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துருக்காங்க, கொலாபரேட் பண்ணுறேன்டாலும் கொலாபரேட் பண்ணலாம். ஏன்னா இது நான் பார்க்கல, ஸ்பெண்ட் பண்ணல, உண்மையாகவே இந்த இதுக்குள்ளே நான் ஸ்பெண்ட் பண்ணல, நான் ஒர்க்காக பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேன்றது. ஸோ இங்கே வந்துட்டுனா வீடியோஸ் தந்துருக்காங்க, மொபைல் பீட் போர்ட் எல்லாம் எல்லாத்துக்குமே வீடியோஸ் தந்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இதில் இந்த வீடியோ பார்க்குறத விட நீங்கள் என்னோடய வீடியோ இப்போ நான் ஆக்சுவலாக நான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க வீடியோவை விட இவங்களோட வீடியோஸ் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன். நான் அவங்க வந்து இதுக்கண்டி ப்ரொஃபஷ்னலாக வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தந்திருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, தென் சூஸ் டெம்ப்ளேட் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ப்ரொஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் இதை லோட் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு டெமோ ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ண ப்ரொஜெக்ட் இருந்தால் கூட நீங்கள் இதில் லோட் பண்ணி இப்போ இதில் வந்து அவங்க டெமோவை பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. ஓகே, நாங்கள் டெம்ப்ளெட்டை வந்து ஆன் பண்ணிடுறோம். டெம்ப்ளெட் ஆன் பண்ணோன்னே இப்படி காட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டெம்ப்ளெட் பண்ணி கீழே எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து காமிக்குது. அதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கிரிப்ட்ன்றதை ஹைலைட் பண்ணியிருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம் இன்னும் இருக்காண்டு. ஸோ இது ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ரீவியூ, மேலே இருக்கிறது வந்து டெம்ப்ளெட்ஸ். ஸோ இந்த மை டெம்ப்ளெட்ஸ் இருக்குது, இதுக்கு என்னோடய டெம்ப்ளெட்ஸ் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய டெம்ப்ளெட்ஸ் இருந்தால் க்ரியேட் பண்ணலாம். நான் ஒரு டெம்ப்ளெட்ஸ் வந்து வச்சுருக்கிறேன், நான் ஸ்கிரிப்ட் முடிச்சு ஒரு மேபி 2 இயர்ஸ் 1 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த டெம்ப்ளெட்டை நான் காமிக்கிறது. இது என்னோடய ஓன் டெம்ப்ளெட் தான். அப்புறம் ட்ரை பண்ணி எழுமன்னா அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அல்லது பப்ளிக் சோர்ஸ் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. அதில் நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி நாலேஜ் இருந்திருந்தால் இது புரியும். ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ன்னு இருக்குது, 3 ஆக்ஸ், 4 ஆக்ஸ், நோலன் சர்க்கிள், பிரமிட் எக்ஸெட்ரா. ஸோ இதில் நிறைய இருக்குது, நாங்கள் நிறைய பேச வேணா டைம் இருக்காது. ஒரு 4 நான் முக்கியமான 4 மூன்று ஃபார்மேட்டை நான் காமிக்கிறேன், 3 இல்லை 4. ஸோ 3 அதாவது வந்து இப்போ 3 ஆக்ஸ் ஆக்டர்ன்னு இருக்குது, அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் எண்டு மிடில்ன்னு இருக்கும், அது வந்து பிகினிங் மிடில் எண்டுன்னு இருக்கும். அதே தான் இது 4 ஆக்ஸ்ன்ற ஒரு, இது கொஞ்சம் பாப்புலரான ஆக்ஸ். இது வந்து அரிஸ்டாலிருந்து பிறகு நீண்ட காலமாக இது தான் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே, அதாவது அந்த ஸ்டேஜ் பிளே காலங்களில் இருந்து பாதித்த ஒரு பெஸ்ட்டு பிளே. ஷேக்ஸ்பியர் வந்து இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரது ஸ்டோரியல் இருக்கும். ஸோ இது 4 ஆக்ஸ் வந்து
டெட்டுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது என்னன்னு சொன்னால் இது பாருங்கள், இது பிகினிங், இது எண்டு, லாஸ்ட்டாக இருக்கிறது எண்டு, இது ஸ்டார்டில் இருக்கிறது பிகினிங். இது ரெண்டு வந்து என்னென்னா இந்த மிடில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இது இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ இருக்கிற ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சிட்ஃபில்ன்றவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிரபலியமான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து அவர் புக்கில் இருக்கார், ஆத்தர்ஸ் பெஸ்ட் செல்லிங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் புக். அதில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். இது வந்து 5x ப்ரமிட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல, அந்தளவுக்கு நான் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகறையில். ஃபைனலாக இது கண்டிப்பாக காமிக்க வேண்டியது தான், இது வந்து பிளாக் சிண்டரோட சேவ் த கேட் ஃபார்மேட். அதாவது பிளாக் சிண்டர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெஸ்ட் செல்லிங் புக்ஸுடைய ஆத்தர் தான் அவர். அது வந்து அவருடைய ஃபார்மேட் தான் வந்து நிறைய ஸ்டோரி ரைட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நோவல் ரைட்டர் கூட, எக்ஸ்கியூஸ் மீ, நோவல் ரைட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த சோஃபியா வந்து இந்த புக்ஸ் கைடையும் வந்து அண்டு இந்த ஃபார்மேட்டையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஓவரலாக ரைட்டர்ன்ற எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நாங்கள் அடுத்த இது கேட்டகரிக்கு போயிடலாம். இதுக்கு பிறகு நான் காமிக்க போகிறதில்ல, இப்போ ஸ்கிரிப்டுக்கு வருவோம். ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தந்துருக்குறாங்க. அதில் வந்து பேஸ் மெயினாக வந்து ஸ்க்ரீன் பிளேட இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட் அண்ட் அதை விட வேறு பழைய ஓல்டு மாடலில் நிறைய ஃபார்மேட் இருக்குது. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃபார்மேட் வந்து வித்தியாசம், கீழே இருக்கிற வந்து ஸ்டேஜ் பிளே, ஸ்டேஜ் பிளேயில் வந்து டைலாக் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ ஸ்டேஜ் பிளே எழுதுறேன்னா நீங்கள் இதை பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது பிபிசி ஸ்க்ரீன் பிளே, அது இதை நிறைய இருக்குது, தேவையில்லை, நம்ம அதெல்லாம் இப்போ ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்படி அப்படி இல்லை, நீங்கள் வந்து இது வந்து இதிலே நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்க எழுத ஆரம்பிச்சிருங்க. இல்லை நீங்கள் வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறா இந்த அவுட்லைன்ன்ற இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஒரு பார்த்துட்டு வந்து பார்க்கலாம். இண்டெக்ஸ் கார்டுன்ற இருக்குது, இதை இண்டெக்ஸ் கார்டில் இண்டெக்ஸ் கார்ட்லேயே அவுட்லைன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறதுனாலும் நீங்கள் இதை எழுதலாம். அப்புறம் வந்து நான் இது அடுத்த இதுக்கு இதை இதோட நான் லீவ் பண்ணுறேன், இதில் முக்கியமானது காமிச்சிட்டேன். ஸோ இது டிவி, இதுக்கு நான் டிவி ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லை. ஸோ அதை நான் இப்படியே லீவ் பண்ணுறேன். இதுக்கு பேரனுடைய டிவி ஃபார்மேட் இருக்குது, ஸோ இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் கிராஃபிக் நாவல் எழுதுறாக்கலன்னா எழுதுகிற யாராச்சும் இருந்தீங்கன்னா இது ஓகே இருக்கும். இதுவிலே நான் எனக்கு நான் இன்னும் இந்த இடத்துக்கும் வரல, இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கிராஃபிக் நாவல்ஸ், நாவல்ஸ், கிராஃபிக்ஸ் நாவல்ஸ் அந்த மாதிரி இது விஷய புக்ஸ் எழுதுறோன்னு நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட்ன்ற பாடு டெக்ஸ்ட், இது 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 நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. இதில் வந்து என்னென்னு சொன்னால் நாவல்ஸ் எழுதுறவங்க யாருமே இருந்தாலும் மேனுஸ்கிரிப்ட் எழுதுறவங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே நான் இதை முக்கியமாக காமிக்கணும்னு சொல்கிறேன். இதில் வந்து நிறைய இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட் டெக்ஸ்டா அவுட்லைன், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், லெட்டர், குவரி லெட்டர், அதாவது மேனேஜருக்கும் ப்ரொடியூசருக்கும் லெட்டர் அனுப்புகிறேன், ட்ரீட்மெண்ட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் அதை பற்றி நான் கதை விரும்பலை. ஸோ ஒரு ஸ்டோரி இன்டெரியோ ஒரு ஃபோர் பேஜ் கிட்ட இருக்க ஒரு ப்ரீஃப் சுருக்கம் தான் ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்டை எழுதிட்டு நீங்கள் எழுதுறதும் ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். என்னுடைய எனக்கு நான் அந்த ரியல் நடந்த விஷயம் விரைவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் ஐடியா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அண்ட் மெல்லாம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி இன்னும் எப்படி அதை எழுதலாம்னு தெரியாமல் நான் அப்போ வந்து சாஃப்ட்வேர் நாலேஜ் எல்லாம் எனக்கு இருக்கலை. ஸோ நான் பேப்பரில் எழுதிட்டு தான் நான் அப்புறம் அதை வந்து சாஃப்ட்வேர்க்கில் வந்தேன். ஸோ அப்போ எனக்கு அந்த நாலேஜ் இருக்கலை, இல்லை இருந்திருந்தேன் நான் இங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் எழுதிட்டு அப்புறம் அதை வந்து டிவைட் பண்ணி ஸ்கிரிப்ட் ஃபார்மெண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் அவுட்லைன் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இண்டெக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியும் ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ இண்டெக்ஸ் கார்டில் வந்து நிறைய கார்ட்ஸ் இருக்குது, நான் அடிக்கடி காட்டி காமிச்சிட்டே வரேன், நீங்கள் யாரும் பார்க்க அளவுக்கு இல்லை. ஸோ அப்படி நிறைய கார்ட்ஸ் இருக்குது. இது நான் ஆக்சுவலாக நான் காய்ச்சி கொண்டிருக்கிறது, இது இது வந்து சின்ன சைஸ், இது பெரிய சைஸ், லைட் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் அப்படியும் காமிக்கலாம், அதுவும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே ஜாம்பாடெலாம் வாங்க, ஒரு புது ஸ்கிரிப்ட் வந்து எடுப்போம்.